ஹலோ, வெல்கம் டு காகா பிரியாணி. இன்னைக்கு நம்ம யார பார்க்க போறோம்னா, அகில உலக ஜாமான் முன்னேற்ற சங்க தலைவர் ஜிபி முத்து தாங்க. அவரு இப்ப பரபரப்பா ப்ளூ சட்டை மாறனு கிளி கிளின்னு கிழிச்சிருக்காரு. அந்த வீடியோ பாக்க போறீங்க, இடையில நான் சொல்ற மாதிரி வந்து நீங்க பாக்க போறீங்க. சோ வீடியோ சமைச்சாலே கம்மா இருக்கு போதுங்க, வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நான் படமாக போன முதலுங்க, திருப்பூர்ல சத்தி தியேட்டர் படமாக போனோம். நான், ரித்திக் தம்பி, அவங்க அப்பா ஆனந்த், மணி எல்லாம் போனோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ஏன்னா இந்த தனுசு படத்தை நான் பாக்கணும்னு கருணம் படம் பார்க்க சென்னையில் நினைச்சேன், பகம் இல்ல. நீ சொன்ன அழைச்சு கூட்டி போயிட்டாங்க. அருமையான நடிப்பு, படத்தை கண்ணீர் வர வச்சுட்டு படம். தனுசு நல்லா அழகா நடிச்சிருக்காங்க, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த படத்தை ஒரு பேயில போவான், அந்த புளிச்சுட்டமான குளிச்சுட்டமான அறுத்து கிழிச்சு கொடுவாரு தம்மா. எல்லாரும் நடிப்பையும் குறை சொல்லிட்டு கிடக்கான் பேல போவான். மண்டவி பாருல. ஆமா, யாருங்க அந்த ப்ளூ சட்டை? அதாவது ஒரு படம் வெவியெல்லாம் சொல்லுவாப்புல, இந்த படத்தை பத்தி நம்ம என்ன சொல்றது, என்னத்த சொல்றது? இதெல்லாம் ஒரு படமா சொல்லிட்டு கிளி கிளி கிளிப்பா போல. அதாவது நல்ல படம் வந்தாலும் சரி, அந்த ப்ளூ சட்டை ரிவ்யூ கொடுக்கறதுல அந்த பட குழுவே சும்மா அதிருவாங்க, ஓகேங்களா? ஸோ அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கர்ணன் படத்துக்கு ரிவ்யூ கொடுத்துருக்கா போல. கொஞ்சம் எப்படி சொல்றது, அசன அளவுக்கு இல்ல, பரிகாரம் பெருமாள் அந்த படத்துக்கு இல்ல, ஒரு நடுத்தரமான ஒரு படம் அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஜம்மியா லைட்டா நம்ம கலாச்சி ஒரு வீடியோ ஒன்று போட்டு பார்ப்போம். அதே வீடியோல வந்து சொல்லி பார்ப்போம்னா, அவர் ஒரு படம் நடத்திருக்காருங்க, ஆன்டி இண்டியன்னு சொல்லிட்டு. அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் ஆகல, அப்பயே சென்சார்லயே பேன் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த சம்மந்தமான அந்த ரிவியூவும் ப்ளூ சட்டமான நியூஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா பரவிட்டு இருக்கு. ஸோ அதனால ஜிபு முத்து என்ன பண்ணிருக்கிறாப்புலனா, கருண படம் பாத்துக்கிறா போலதுங்க. ஸோ அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த ப்ளூ சட்டையை கிளி கிளி கிழிச்சு ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல, அதுதான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. வெற்றி படிக்கட்டு தான் எல்லாமே, நடக்கிற இடம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வெற்றியா கூஞ்சிக்கிட்டே இருக்குது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சில இடத்துல கொஞ்சம் சில தடமாற்றம்லாம் இருக்குது. ஏன்னா அவர் ஒரு விஷயம் சொல்லும் போது அந்த ஊரே பாக்குது. ஏன்னா யூடியூப்ஸ் நிறைய பேர் அவர் தான் பாக்குறாங்க. சோ அப்படி இருக்கும்போது அவர் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆளை மென்ஷன் பண்ணும் போது அவருக்கு ஒரு சின்ன ஒரு மரியாதை ஒன்று கொடுக்கணும், ஓகேங்களா? வாயா போயான்னு சொல்றது, அது இதுன்னு சொல்றது நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முகம் சொல்லிக்கிற வகையில இருக்குது. ஏன்னா ஜிபி முத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சுக்கு மேலே போயிட்டாரு. ஆனால் அவரோட ரேஞ்ச் வந்து இன்னும் கொஞ்சம் டவுன்ல இருக்கும்போது அவர் ஃபீல் பண்ணுற போகிறது. ஸோ அதனால வந்து எனக்கு என்ன கருத்துன்னா, நீங்க வந்து ஜிபி முத்து நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஓகேவா? நீங்க பேசுறது சர்ச்சையா இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு கண்டன் கொடுக்குறாங்களா, நீங்களும் கண்டன் எடுத்து பேசுறீங்களான்னு தெரியல. ஸோ அவர் அவர் பேசும்போது அவரை பத்தி சும்மா லைட்டா இதை நான் கண்டனம் தெரிவிக்கிறேன், இப்படி சொல்லக்கூடாது சொல்லிட்டு நீங்க வீடியோ போட்டுருக்கலாம். அதை விட்டு வாயா போயான்னு சொல்றது, அதாவது ஒரு படம் எடுக்கிறது ஒரு பெரிய விஷயம் தெரியுமா? அவர் படம் எடுத்து வச்சிருக்காரு, ஓகேவா? அவரோட கான்ட்ரவர்சி எப்படின்னா படம் நல்லா நல்லான்னு சொல்லிடுவாரு, ஓகேவா? அவர் ஸோ அவர் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுக்கிறாரு. அதை நீங்க சும்மா நீங்க முக்கிய எல்லாம் ஒரு நீ ஒரு எந்த படம் கூட ஓடல, அதெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகல அப்படி இப்படி சொல்லி பேசக்கூடாது, ஓகேங்களா? ஸோ என்னோட கருத்து என்னன்னா, ஜிபி முத்து ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காரு, ஓகேவா? அதாவது சில விஷயங்களா பார்த்து பார்த்து பேச வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி பேசிக்கிட்டு மட்டும் மரியாதை இல்லாம பேச வேணாம். உங்களுக்கு ஏதாவது குரல் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா உங்க ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுங்க. ஸோ எத்த போதும்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த டிக்டாக் பைத்தீங்களா சொல்ற மாதிரி கொன்றுவேன், ஆஞ்சி போடுவேன், செஞ்சிருவேன், அர்த்தம் கிருத்தம் சொல்றதுலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிக்டாக் இந்த டிக்டாக்ஸ் கூட வச்சுக்கோங்க. ஸோ நீங்க ஒரு பெரிய லெவலு இல்ல உங்களுக்கு இக்கணும்னா இன்னொரு ஆளை வந்து பேசும்போது மட்டும் மரியாதை இல்லாம ஜாலியா கொஞ்சம் மரியாதை கொடுத்து ஒரு கண்டனம் தெரியுமா நீங்க வீடியோ போடலாம். ஏன்னா இது உங்களோட ஃபியூச்சருக்கு நல்லது, ஓகேவா? ஸோ அதான் நான் சொல்ல வேண்டிய கருத்துங்க. அதுக்கு காக்காவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் இல்லை சீ யூ தட்டா மா பை.